ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு சிக்கன் மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆப்பம், இடியாப்பம், நீர் தோசை, இட்லி, ஊத்தப்பம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் காரசாரமாக வைக்கலாம். ஆண்டி வந்து உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஏன்னா இது வந்து இந்த இட்லிங்கிறது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இதாக இருக்கிறதுனால ரொம்ப மைல்டாக இல்லாமல் இருக்கிறதுனால அது அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்டாக இருக்கிற மாதிரி. சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், பரோட்டாக்கும் சாப்பிடலாம். சரியா, இப்போ இது வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறது இன்கிரீடியன்ஸ் வந்து சிக்கன் வந்து மாதிரி வாங்க, வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, எந்த ஷேப்பில் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் வந்து நீங்கள் அடித்து பியூரியாக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. மசால் வந்து வத்தல், மல்லி, சீரகம், இது வந்து இந்த டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வாசனைக்கு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் போட்டிருக்கேன். பெப்பரும் இருக்குமா? பெப்பர் இருக்கு, கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும்ல. ஆமாம், ரொம்ப காரத்தை போட்டுறாதீங்க, உங்களால அப்புறம் சாப்பிட முடியாது. நம்ம வந்து காரம் சின்ன பிள்ளைகளுக்காக காரம் கம்மியா போட்டு பழகி இருக்கிறோம். அதனால வந்து நீங்க இந்த காஷ்மீரி சில்லி கிடைச்சிச்சுன்னா அந்த சிக்கன் அந்த சில்லி பத்தலை இன்னும் ரெண்டு மூணு கூட சேர்த்து போட்டீங்கன்னா கலரும் நல்லா கிடைக்கும், அது காரமும் ஒரு மட்டா இருக்கும். ஒரு கொஞ்சோண்டு பேப்பர் போட்டு இதுல வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டேம்மா. ஸோ அதனால நான் இப்போ நம்ம மறந்துட்டேன். ஆமாம், இப்போ நம்ம வந்து மசால் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்து எடுத்து வைக்கும்போது நான் எடுத்து வச்சிடறேன். சரியா, இது ஒரு ட்ராப்பு. உங்களுக்கு தெரியும் ஆண்டி வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும்னு சொல்லுவேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு தெரியும். அதனால் இதை வந்து வறுத்து நான் உங்களுக்கு பவுடர் பண்ணி காட்டுறேன். மல்லியை போட்டுக்கிடுவோம். மல்லி இதாகி சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அதோட மிளகு இஞ்சத்து போட்டுட்டேன். இப்போ சீரகத்தை போட்டுறேன். அப்படியே பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம். தனித்தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன, நான் வந்து இப்போ 3/4 கிலோ சிக்கனுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ அளவு எடுத்துருக்கோங்கிறது நான் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் டேக்கில் போட்டுடுறேன், பார்த்துக்கோ. தேங்காய் போட வேண்டாமா ஆண்டி, நீங்கள் கேட்கலாம். தேங்காய் போடணும்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு அரை அரை பீஸு இதோட போட்டு இது பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்புலாம் வேண்டாம், ரொம்ப கிரேவி வந்து ரொம்ப ரிச்சா போயிடும், காரமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு தேங்காய் வந்து பொதுவா நான் வந்து சிக்கன் மட்டன் குழம்புக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அது ஏற்கனவே ஃபேட்டுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கிரேவியா போயிடும். இல்ல உங்களுக்கு ரொம்ப கிரேவி வேணும்னு நினைச்சீங்கன்னா சும்மா ஒரு ஒரு பத்தை ஒரு பத்தை கூட ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஒரு பத்தை ஒரு சில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, சின்ன சில்லாக எடுத்து அதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும், வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் இதை சிம்மில் வச்சுக்கிறேன். சரியா, பண்ணிடலாமா? அம்மா வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணி ஆறட்டு கொஞ்ச நேரம், அதுக்குள்ள இதை தாளிச்சிடுறேன். சரி, பக்கத்து வச்சுக்கோ. ஒரு அரைக்கரண்டி போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும், வெங்காயத்தை போட்டுடலாம். இது தாளிக்கும் போதெல்லாம் பட்டை இதெல்லாம் போட வேண்டாம், அவ்வளவு ஸ்பைசி இருந்தா போதும். அவ்வளவு ஸ்பைசியா இருந்தா அந்த வாசனை போதும், நல்லா இருக்கும். பட்டை இதெல்லாம் போட்டோம்னா அப்புறம் ரொம்ப கூடுதல் பரோட்டாக்கு சாப்பாடுங்கிற மாதிரி ஆயிரும். சரியா, வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு. சரிம்மா, அதுக்குள்ள அது ஆறிடுச்சுன்னா நான் பவுடர் பண்ணிட்டு வந்துருட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். சிக்கனை போட்டுருவோம். சரி, நல்லா இதாகட்டும். கலர் மாதிரி நான் அம்மா இன்னைக்கு
கம்ப்ளீட்டாக நான் வைக்கிற மாதிரி பண்ணுறேன். ஓகே, நல்லா தெரியும். இந்த இஞ்சி பூண்டு வாசம் இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மஞ்சத்தூள் போட்டுருவோமா? இல்லை, போடு போடு போடு. உப்பையும் போடு, உப்பையும் போடு. ம், நல்லா ஏ போடு. இன்னும் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் போடு. இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் தக்காளி பழம் போடு. ஆ, சரிங்க. தண்ணி நல்லா விட்டுருச்சு. நான் போட்டுருவா? ஆ, போடு போடு. என்னடா ஆண்டி லேட்டாக போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. தக்காளி பழம் எப்போ போட்டாலும் நல்லா வெந்துடும். நம்ம இப்போ தண்ணி அடிஷ்னலாக ஊற்றலை இல்லை, ஊற்றலைங்கும்போது அது இப்போ வதங்கிக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே. அதனால் தக்காளி பழம் ஈஸியாக வதங்கிடும். இதை நீங்கள் பியூரி போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. மசாலா போட்டுருமாம்மா? இல்லை, இன்னும் கொஞ்சம் தக்காளி பழம் வேகட்டும். சரி, தக்காளி பழம் வெந்துருச்சு, என் மசாலா போடுமா? மசாலா போட்டு கொஞ்சம் சுருளட்டும். அதுக்கு பிறகு சிக்கன் வேகிறதுக்கு உண்டான தண்ணி ஊற்றும். இப்போ வந்து நம்ம இதை இதை மூடி வைக்கிற போது இந்த மசாலில் இருக்கிற காரம் என்ன சிக்கன் கூட ஊறட்டும், இறங்கட்டும். இறங்குற வரைக்கும் அதுக்கு அதுக்கு டைம் கொடுப்போம். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றும். சரியா? நல்லா, நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்தேன். அதான் நல்லா கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம் ஆகி அந்த இதுக்குள்ளே இறங்குன்ட்டு இப்போ வந்து இந்த இதை போட்டுறேன். போட்டுட்டு அமத்திட்டேன், ஃப்ளேம் அமத்தியாச்சு. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக கிரேவி வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். இன்னும் ஆனால் குழு குழுன்னு வர்ற மாதிரி வைக்கணும். தண்ணியாக ஊற்றிடாதீங்க. தண்ணியாக ஊற்றினீங்கன்னா அப்புறம் அது பரோட்டா சால்னா மாதிரி போயிடும். பரோட்டா சால்னா மாதிரி போயிடும். அதுதான் இது சாப்ஸ் மாதிரியும் இல்லாமல் குழம்பு மாதிரியும் இல்லாமல் இருக்கணும். இருந்தால் இந்த மாதிரி இதுக்கு வந்து பக்கத்து சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஊற்றி சாப்பிடக்கூடாது, இது தொட்டு சாப்பிடணும். அடி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னங்க சிக்கன் மசாலா ரெசிபி பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுல. இது வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, நாங்கள் பண்ணது வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணதுனால இது வந்து முக்கியமாக நீர் தோசைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீர் தோசை, ஆப்பம், இட்லி இதெல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எப்பயாச்சும் இருக்க தான் நீர் தோசைலாம் போடுவோம். ரொம்ப ரெகுலராக நீர் தோசை பண்ண மாட்டோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த ரெசிபி இருக்குது, லிங்க் வந்து கடைசியில் வீடியோ இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் போட்டுடுறேன். ஆனால் நீர் தோசை பண்ணேன்னா சிக்கன் மசாலா வச்சு தான் சாப்பிடுவேன். சந்தியா ரொம்ப பிடிக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து இது நல்ல காரமாகவும் இருக்குன்றதுனால, நீர் தோசை நல்லா பிளாண்டாக இருக்கும்ன்றதுனால அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காம்பினேஷன். ஸோ நீங்கள் அதை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் அனுப்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து எடுத்தது வந்து அன்றைக்கி சிக்கன் வந்து 3/4 கிலோ சிக்கன் தான். ஸோ இந்த சிக்கன் நாங்கள் வந்து பண்ண அளவு வந்து நீங்களும் பண்ணணும்னா இந்த மசாலா இருக்கிற அதே ரெசிபி, அதே அந்த நான் கொடுத்துருந்தேன்ல 8 வத்தல் இதெல்லாம் கொடுத்துருந்தேங்க, அந்த மாதிரி நீங்களும் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக மெயிலில் வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா? நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ரெசிபியில் நம்மளை மீண்டும் முடிப்பேன். அடுத்த ரெசிபியில் நான் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.